கருப்பு கலர் பேண்டு தான் சார் வாங்க போனேன். 15 ரூபீஸ் பேண்டு வாங்க போய் இங்கே பார்த்துக்கோங்க மக்களே, இந்த ஒரு பவுச்சு வாங்க போய் கடைசியில் ஒரு பேக் ஃபுல்லாக என்டர்பிரைசஸ் பேர் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன பைசாவில் கீச்சைன் வாங்கணும்னு போனீங்க சார்? ஒரு 100 ரூபா, 2-3 கீச்சைன் கேட்டாங்கன்னா 100 ரூபாயில் 100 ரூபாயில் வாங்கலாம்னு போனீங்க. ஆனால் மொத்தமாக இத்தனை கீச்சைனும் வாங்க உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? 45,000 ரூபா. ஸோ இந்த 8 ரூபாய்க்கு ஒரு கம்பல் வாங்க போயிருக்கீங்க, மொத்தமாக எத்தனை கம்பல் வாங்கி முடிச்சிங்க, எவ்வளோ ரூபாய்க்கு முடிச்சிங்க? ஒரு 26,000. இது மட்டும் வந்து 1,000 பீஸ் சொன்னேன். அப்பா இந்த கடைக்கடையா போய் வாங்குறது வந்து எனக்கு பிடிக்காது. நீ தான் இதுல இருந்தா சம்பாதிக்கிறல்ல, அதுல இருந்து நான் ஒரு 2 எடுக்க போறேன். இப்ப அப்படி மாறிடுச்சு. ஓ அப்படி. பட் அதுக்கெல்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. பெத்த தாயை வந்து வெளியில அனுப்பிச்சிட்டு பொண்டாட்டிக்காக தோடு வாங்கி கொடுத்துருக்கியடா அப்படின்னு கமெண்ட் போட்டேன். குழந்தைக்காக சின்ன சின்ன பொருளை வாங்க போய் அடடே கொஞ்சம் அதிகமாக வாங்குவோமே அப்படின்னு பல்காக வாங்கி விளையாட்டாக ஆரம்பிச்சது இன்னைக்கு இவங்களுடைய பிஸ்னஸாகவே மாறி இருக்குங்க. ஆமாம், ரீசெண்டாக இந்த கபுள் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஷோவில் ரொம்பவே பிரபலமானாங்க. அதாவது தங்களுடைய குழந்தைக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக பாரிஸ் போயிருந்திருக்காங்களாம். அங்கே அந்த குழந்தை ஆசைப்பட்ட பொருள் இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போக குழந்தைக்காக பல்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பாரிஸில் போயிட்டு பல்காக வாங்கணும் அப்படின்னா நம்ம கடை வச்சிருக்கணும், அப்போ வந்து அங்க பல்கா வந்து ப்ராடக்ட்ஸ் தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. அதனால தங்களுடைய மகளோட பேர்லயே என்டர்பிரைசஸ் ஆரம்பிச்சு ஒரு பொருளை பல்கா வாங்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஒரு கடையவே செட் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இவ்வளவு பொருளை வாங்கிட்டோம், பிற்காலத்துல அது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா விளையாட்டா ஆரம்பிச்ச ஒண்ணு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிசினஸா இவங்களுக்கு மாறி இருக்கு அப்படின்னு தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இப்படி ஜாலியா ஆரம்பிச்சதை இவங்க பிசினஸா மாத்திட்டாங்க. பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல.